அகத்திய மகான் இந்த வீடியோவில் பன்னெண்டங்குல சுவாசமும் மனிதனின் 12 வயதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 12 அங்குல சுவாசத்துக்கும் 12 வயதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா அகத்திய மகான் சொல்கிற இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தாய் மூகாம்பிகை மலையில் போட்டு செயல் யாரொன்றும் இல்லை ஐயா, இவை அனைத்துமே அகத்திய மகான் உங்கள் செயலையா, உங்கள் செயலையா. அகத்தியமானே சத்திய பராபரமே இறைவா இறைவா இறைவா. வணக்கம், இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நல்லபடியாக நாங்கள் இப்போது வீடியோ கால் மூலயமா, வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா எல்லாருக்கும் கன்சல்டேஷன் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு நம்பர் இங்கே போட்டிருக்கோம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி இருக்கிற அதே நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் தான். அந்த நம்பர் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் வாசியோக பயிற்சியில் என்னென்ன சந்தேகம் இருக்கோ எல்லாத்தையும் வீடியோ கால் மூலயமாகவே நீங்கள் கேட்டுக்கலாம். அந்த வீடியோ காலுக்கு ஒரு சில கட்டணம் இருக்குது, ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கும். அதை நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு நீங்கள் நல்லபடியாக கேட்டுக்கலாம். ஜோதிட கேள்விகளுக்கும் நீங்கள் எப்போனாலும் அப்பாயின்மெண்ட் போட்டுக்கலாம். அதுவும் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலயமா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு ஜோதிட கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கலாம். 3 கேள்விக்கு ஒரு சில கட்டணம் நாங்கள் வச்சுருக்கோம். அந்த கட்டணத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த 3 கேள்வியை நீங்கள் வீடியோ கால் மூலயமா நல்லபடியாக கேட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் வாஸ்து குற்றம் இருக்குது, சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த வீடையும் நீங்கள் வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா காட்டிட்டு ஆன்லைன் மூலயமா நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் வீடியோ மூலயமா உங்கள் வீடை காட்டி நல்லபடியாக வாஸ்து குற்றம் ஏதாவது இருந்தாலும் அதையும் நீங்கள் சரி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் நீங்கள் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டுடணும். அப்பாயின்மெண்ட் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் மட்டும்தான் வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலில் உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். உலகத்திலேயே வாசியோகத்துக்கு மூலமானது ஒவ்வொரு மனிதனுடைய வாசி மந்திரம் அப்படின்னு சொன்னது ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் நாங்கள் மட்டும்தான். அதே மாதிரி உலகத்திலேயே எல்லா மனுஷனுக்கும் வாசி மந்திரம்தான் ஆதி மூலம் அப்படின்னு அவங்களுடைய மூச்சு காத்துக்கு மந்திரம் கொடுக்கறதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் மட்டும்தான். உலகத்திலேயே வாசியோக பயிற்சியில் இத்தனை நிலைகள் இருக்குது அப்படின்னு உண்மையான நிலைகளை எடுத்து சொன்னதும் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் தான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம் முழுக்க முழுக்க அகத்திய மகான் மூலயமா நடக்கப்படுறது தான் இந்த ஸ்ரீ சக்கர ஜோதிடம். இது உங்கள் அகத்திய மகானின் ஸ்ரீ சக்கர ஜோதிடம். நான் உங்கள் ஆனந்தராய் சப்பானி. நாம் மனிதனாக பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போது நமக்கு 12 அங்குல சுவாசம் நடக்கிறது இல்லை. அது கொஞ்சம் கொஞ்சமாக 12 வயது வரைக்கும் அது 12 அங்குல சுவாசமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. அதனால தான் எல்லா சித்தர் மகான்களும் சொல்லுவாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய பாலிய பருவம் 12 வயது வரைக்கும் இருக்கும். 12 வயதுக்கு அப்புறம்தான் அவனுக்கு முழுமையாக அவனுடைய சுவாசம் 12 அங்குல சுவாசமாக வளர்ந்துருக்கும். வெளியில் 6 அங்குலமும் உள்ள 6 அங்குலமும் முழுமையாக வளர்ந்துருக்கும். இதுதான் உண்மையான விஷயம். மனிதனுடைய எல்லா மனிதனுக்கும் இதுதான் மூலமான விஷயம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நல்லா கேட்டுக்கோங்க, சித்தர் மகான்கள் இந்த 12 அங்குல சுவாசத்தை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 3 விதமாக பிரிக்கிறாங்க. 4 அங்குலம் 4 அங்குலம் 4 அங்குலம்னு 3 விதமாக பிரிக்கிறாங்க. இதில் பிரிக்கப்படும்போது மொதல் 4 அங்குலம் என்ன சுவாசமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா அது இச்சா சுவாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தியை பற்றி ரொம்ப தெளிவாக ஸ்ரீ சக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலயமா சொல்லியிருக்கோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை தான். இப்போது இந்த 12 அங்குல சுவாசத்தை 3 விதமாக பிரித்து அதில் மொதல் வரக்கூடிய அந்த 4 அங்குல சுவாசத்தை, குழந்தை பருவத்தில் வரக்கூடிய 4 அங்குல சுவாசத்தை அது இச்சா சுவாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. இச்சா சுவாசம்னா அந்த 4 அங்குல சுவாசம் இருக்கும்போது நாம் நிறைய பேச மாட்டோம்,
அப்போ பேச்சு நமக்கு கம்மியாக இருக்கும். நம்மளுடைய எண்ணங்கள், குழந்தைகளோட எண்ணங்கள் மட்டும் நிறைய அதிகமாக இருக்கும். 4 வயசு இருக்கும்போது நமக்கு பேச்சு சரியாக வராது. ஏன் பேச்சு சரியாக வரல அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு மதத்தில் பிறந்திருக்கும், ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய அந்த இடத்துல அந்த உயிர்கள் பிறந்திருக்கும். அந்த மொழியை அது இச்சாவாக இருந்து கற்றுக்கும் அந்த 4 அங்குல சுவாசத்தில். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு பூமியில் எந்தெந்த இடத்துலையோ பிறந்திருக்கும், அந்தந்த இடத்துல பிறந்த அந்த இடத்துல அது நடமாட ஆரம்பிக்கும். மீதி இருக்கக்கூடிய 4 அங்குல சுவாசமான 2வது சுவாசமான 4 அங்குல சுவாசம் கிரியா சுவாசம். அந்த கிரியா சுவாசத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக நடமாட ஆரம்பிக்கும் அந்த உயிர், மனித உயிர். அதுக்கப்புறம் அது இருக்கக்கூடிய இறுதியான 4 அங்குல சுவாசமான 12 அங்குல சுவாசத்தில் இருக்கக்கூடிய இறுதியான 4 அங்குல சுவாசம் ஞானத்தை ஏற்படுத்திக்கும். இந்த பூமியில் நாம் எப்படி வாழணும், நம்மளுடைய தாய் தந்தை யார், நம்ம தாய் தந்தை என்ன வேலை செய்கிறாங்க, அதுக்கப்புறம் நாம் என்ன செய்யணும் அப்படின்ற அந்த ஞானத்தை அந்த மனித உயிர் இறுதியில் இருக்கக்கூடிய 4 அங்குல சுவாசமான 12 அங்குல சுவாசத்தில் அது அந்த 4 அங்குல சுவாசமாக அது வளர்த்துக்கும். இப்படி தான் ஒரு மனிதனுடைய 12 வயசு வரைக்கும் அவன் இந்த இச்சா சுவாசத்தையும் கடக்கிறான், இச்சா உயிர்களோட சுவாசத்தையும் கடக்கிறான், அதுக்கப்புறம் கிரியா உயிர்களோட சுவாசத்தையும் கடக்கிறான், அதுக்கப்புறம் அவன் ஞான உயிர்களோட சுவாசத்தில் கலந்து அதுக்கப்புறம்தான் தான் யாருன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம்தான் அவன் ஞானமாக செயல்பட ஆரம்பிக்கிறான். அதனால தான் 12 வயசுக்கு அப்புறம் அந்த மனித உயிர் வந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்குது. இப்படி தன்னிச்சையாக செயல்படும் போது தான் அந்த 12 வயசுக்கு மேலே தான் எல்லாருமே வாசி மந்திரம் சொல்லணும். அதைத்தான் ஸ்ரீசக்கர ஜோதிடத்தில் அகத்திய மகான் மூலியமாக ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறோம். 12 வயது வந்த எல்லா மனிதனும் வாசி மந்திரத்தை சொல்லலாம். வாசி மந்திரத்தை சொல்லி 12 வயசுக்கு மேலே வாசி யோகமும் பண்ணலாம். இதையும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தான் நம்மளுடைய மனிதனுடைய சுவாசம் வளருது. மனிதனுடைய சுவாசமும் மனிதனுடைய உயிர் எப்படி இச்சா உயிராக இருந்து கடந்து கிரியா உயிராக இருந்து கடந்து அதுக்கப்புறம் ஞான உயிராக வளர்ந்ததோ, அதே மாதிரி தான் அவனுடைய சுவாசமும் பிறந்த உடனே குழந்தையாக இருக்கும்போது அவன் 4 அங்குல சுவாசத்தில் இச்சா உயிராக இருந்து அதுக்கப்புறம் அவன் 4 அங்குல சுவாசத்தில் கிரியா உயிராக தன்னை நடமாட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து அதுக்கப்புறம் அவன் 12 அங்குல சுவாசமாக வளர்கிறதுக்குரிய கடைசி 4 அங்குல சுவாசத்தில் தான் அவன் இந்த மனித உடல் எந்த இடத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்த தாய் தந்தைக்கு நம்ம பிறந்திருக்கோம், நம்ம தாய் என்ன வேலை செய்கிறாங்க, நம்ம தந்தை என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த சமுதாயத்தில் அவன் அடி எடுத்து வைக்கிறான். இப்படி தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சுவாசம் முழுமையடையுது. அப்படி முழுமை அடைஞ்சதுக்கு அப்புறம்தான் அந்த ஞானத்தை அவன் பெற்றதுக்கு அப்புறம்தான் அவன் வாசி மந்திரமே சொல்லணும். அதே மாதிரி அந்த ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் அவன் வாசியோக பயிற்சியே செய்யணும். இதுதான் உண்மையான விஷயம்னு அகத்திய மகான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. நம்மளுடைய 12 அங்குல சுவாசத்திலேயே இச்சா உயிர்களோட சுவாசமும் கலந்திருக்கு, நானவு கிரியா உயிர்கள் சுவாசமும் கலந்திருக்கு, நான உயிர்களோட சுவாசமும் கலந்திருக்கு. இதுதான் உண்மையான விஷயம்னு இதுதான் அகத்திய மகான் சொல்லக்கூடிய 12 அங்குல சுவாசமும் மனிதனின் 12 வயதும். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிட மண்டல பூஜை முறைகள். வியாபார தடைகள் விலக, லாபம் அதிகரிக்க செய்யும் பூஜை முறை. 2. குழந்தை பாக்கியம் கிடைக்க செய்யும் பூஜை முறை. 3. வழக்கில் வெற்றி பெற செய்யும் பூஜை முறை. 4. கல்யாண தடை நீங்கும் பூஜை முறை. 5. பில்லி, சூனியம், ஏவல் மற்றும் உங்கள் வீட்டில் உள்ள துர்சக்திகள் விலகும் பூஜை முறை. 6. நினைத்த வேலை கிடைக்க செய்யும் பூஜை முறை. 7. பிரிந்த தம்பதியர் இணையும் பூஜை முறை. 8. பணத்தடை விலகும் பூஜை முறை. 9. நோய் விலகி ஆரோக்கியமாக வாழும் பூஜை முறை. 10. ஆயுள் பயம் நீங்கும் பூஜை முறை. இந்த பூஜை முறைகள் எல்லாம் ஒரு மண்டலம், அதாவது 48 நாட்கள் செய்ய வேண்டும். பூஜைகள் அனைத்தும் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்ய வேண்டியவைதான்.
அதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வீடியோ அனுப்புவோம். அதை பார்த்து நீங்கள் பூஜை செய்து வாழ்க்கையில் சித்தர்களின் ஆசியுடன் வெற்றி பெற எங்கள் வாழ்த்துக்கள். சித்தர்கள் சொன்ன ஸ்ரீசக்கர ஜோதிடம் பார்க்கும் முறை: நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் உங்கள் பெயர் வயதை எழுதிவிட்டு ஒரு முக்கோணம் வரைவதை உங்கள் செல்போனில் வீடியோ எடுத்து உங்கள் ஜோதிட கேள்விகளை செல்போனில் டைப் செய்து வீடியோவையும் கேள்வியையும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9962377857 என்ற எண்ணிற்கு அனுப்பவும். நாங்கள் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு பதில் அனுப்புவோம். இது உங்கள் ஸ்ரீசக்கர ஜோதிடம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.